You are watching Grace Television. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலையில் மீண்டும் உங்களை சந்திப்பதற்கு நம்மோடு பேசுகிற ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க இந்த ஒரு வாய்ப்பை உங்களுக்கு எனக்கு தேவன் தந்திருக்கிறார். அவருடைய வார்த்தை நமக்கு அவசியம். அவருடைய வார்த்தை அநேகரை உயிர்ப்பிக்கிறது. அவருடைய வார்த்தை அநேகர் வாழ்க்கையை மகிழ்விக்கிறது. அவருடைய வார்த்தை எத்தனையோ தீமையிலிருந்து விலக்கி காப்பதற்கு, தவறான வழிக்கு போய்விடாமல் நல்வழியில் நடப்பதற்கு அது அனுகூலமாய் நமக்கு ஆண்டவர் நமக்கு அந்த வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். தேவன் நம்மோடு இடைபடுகிறார். தேவன் நம்மோடு பேசுகிறார். தேவன் நம்மோடு கூட அக்கறையுள்ளவராக இருக்கிறார். அதனால்தான் அழிந்து போகும் உலகத்தில் அழியாத தேவனுடைய அந்த வார்த்தைகள் நமக்கு மிகுந்த பலனாய் மாறுகிறது. இன்றைக்கும் ஒரு வார்த்தையை உங்களுக்கு வாசித்து பேசி செபிக்க விரும்புகிறேன். எபேசியருக்கு எழுதின நிருபம் 3:17-19 நான் வாசித்து இந்த வார்த்தைகளை தியானிக்க விரும்புகிறேன். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவின் அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். அப்போ இன்றைக்கு உங்களுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை என்ன? தெய்வீக அன்புக்கு எல்லை இல்லை. எல்லையில்லாத அன்பு. தேவனுடைய அன்பை ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் அடக்கிவிட முடியாது. கிறிஸ்தவத்தையும் அடக்க முடியாது. கிறிஸ்துவின் வல்லமையையும் அடக்க முடியாது. தேவனுடைய அன்பையும் யாரும் அடக்கி வைக்க முடியாது. அந்த தெய்வீக அன்பின் அளவிட முடியாத எல்லையில்லாத அந்த அன்பை அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் இங்கே குறிப்பிடுகிறார். இந்த இடத்தில் 3 அவர் தம்முடைய வார்த்தைகள் சொல்லுவதை பார்க்க முடியும். 17 அவர் குறிப்பிடுகிற வார்த்தை என்ன? விசுவாசத்தினால். என்ன சொல்கிறாரு? கிறிஸ்து உங்கள் இருதயத்திலே வாசமாயிருக்கிறார். எப்படி நம்புகிறோம்? விசுவாசம். ஆண்டவரை விசுவாசிக்கிறோம். சொல்லப்படுகிற வார்த்தைகளை விசுவாசிக்கிறோம். விசுவாசத்தினால் கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாழவும் வாசம் பண்ணவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி. இப்போ முதல் அன்பு என்ன சொல்லுகிற இந்த வசனத்தில்? ஆண்டவர் உள்ளத்தில் வாசமாக இருக்கிறார். விசுவாசத்தினாலே இது நடக்கிறது. அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி, ஆண்டவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் உறுதியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். எதிலே? அன்பிலே. ஒரு செடியோ கொடியோ மரமோ விதை விதைக்கும் போது அது மேலோட்டமாக இருக்குமானால் அது காய்ந்து போவதற்கும் அதை இழுக்கும் போது வருவதற்கும் வெளியே வருவதற்கும் காரணமாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் அவைகள் கொஞ்சம் வேர் விட்டு கீழே இருக்கும்போது அவ்வளவு ஈஸியாக அதை பிடுங்கி போட முடியாது. அவ்வளவு உறுதியாக இருக்கும். இப்போ தேவனுடைய அன்பிலே
ஆழமாய் வேர் ஊன்றி காணப்பட வேண்டும் என்பதாக பவுல் இந்த வார்த்தைகளை குறிப்பிடுகிறார். ஏன்? உபத்திரவங்கள் வருகிறது. எல்லாருக்கும் போராட்டங்கள் இருக்கு. எல்லாருக்கும் கண்ணீர் கவலை வருகிறது. எல்லாருக்கும் இந்த உலகத்தில் அசைக்கக்கூடிய பிரச்சனைகள் வருகிறது. ஆனால் ஆண்டவருடைய அன்புக்குள்ளே, ஆண்டவருடைய வசனத்துக்குள்ளே நிலைத்திருக்கும்போது, அவருக்குள் வேர் கொள்ளும்போது என்ன வந்தாலும் அசைக்க முடியாமல் ஆண்டவர் தமது பிள்ளைகளை காக்க வல்லவராக இருக்கிறார். எனவே விசுவாசத்தோடு ஆண்டவரை அறிந்த தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் அன்பிலே வேரூன்ற வேண்டும். மேலோட்டமான அன்பு. எத்தனையோ பேர் சில சூழ்நிலை வரும்போது விலகி போய் விடுகிறார்கள். மேலோட்டமான வாழ்க்கை அல்ல. என்னதான் வந்தாலும் அவருக்காக வேரூன்றி காணப்பட வேண்டும். இதை உணர்ந்த பவுல் ஒரு இடத்தில் சொல்லுகிறார், பாருங்கள், ரோமர் 8:36, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? யார் பிரிக்க முடியும்? அப்போ யார் பிரிப்பவன் ஏன் அதை சொல்லுகிறார்? அவர் அவ்வளவு ஆழமாக கிறிஸ்துவுக்குள் வேரூன்றி இருக்கிற அனுபவம் இது அவசியம். 2:18 பவுல் அடிகளார் இந்த வார்த்தைகளை குறிப்பிடுகிறார். சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் இன்னதென்று உணர்ந்து, ஒருவேளை நம்முடைய கணக்கின்படி நம்முடைய எல்லைகளை பார்க்கும்போது 4 திசைகள் இருக்கிறது. கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு என்ற இப்படி 4 திசைகள் இருக்கிறது. அந்த எல்லைகளை ஒருவேளை அளந்து விடலாம் ஆராய்ச்சி செய்து. ஆனால் இங்கே தேவனுடைய அன்பின் அகலம், கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலம், இந்த அகலத்துக்கு எல்லை இல்லை. நீளம், ஆழம், உயரம் இன்னதென்று நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். என இதை அளவிட முடியாது, இதை கணக்கில் வைக்க முடியாது. அவ்வளவு ஆழமானது, உயரமானது, நீளமானது. பிரியமானவர்களே, இந்த அன்பை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். 19:9 சொல்லுகிறார், அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை நீங்கள் அறிந்து கொள்ள வல்லவர்களாய் இருக்க வேண்டும். அறிவுக்கெட்டாத அன்பு. இந்த அறிவினாலே புரிந்து கொள்ளவே முடியாது. உலகத்தின் அன்பு நமக்கு நல்லா தெரியும். ஆனால் கிறிஸ்துவினுடைய அன்பின் மேன்மையை இந்த 3 பவுல் விவரிக்கிறார். தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். பவுல் விருப்பம் அது, பவுலின் செபம் அது. எனவே இந்த அனுபவம், முதல்ல அன்பில் வேரூன்றி நிலைத்திருக்க வேண்டும். 2, இதை ஒரு உணர்வு நமக்கு ஏற்பட வேண்டும். அவருடைய அன்பு, ஆழம், உயரம், நீளம், அகலம் காரியம். 3, அவருடைய அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாக இருந்து சகல பரிபூரணத்தால் நிரப்பப்பட வேண்டும் என்று வேண்டுகிறார். அப்போ பவுல் அதை அனுபவித்தார், நாம் அதை அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த வார்த்தைக்குள்ளே உங்கள் உணர்வு செல்லட்டும். அந்த எல்லையில்லாத அன்பை புரிந்து வாழ தேவன் உங்களுக்கு கிருபை கொடுப்பாராக. ஆமேன், ஆமேன்.